இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வீட்டை விட்டு அபிஷேக் ராஜா ஹெல்மெட் ஆகி வெளில வந்திருக்காரு. இவர் பிடிக்காத பல பேர் இவருடைய விஷயம் பார்த்து சந்தோஷப்பட்டாலும் இன்னும் ஒரு சில பேர் கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சியான செய்தியை தான் பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே இவர் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது அவர் ஆறாதான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது உள்ள கூட கண்டஸ்டன்ஸை தெரிவிச்சிருக்காங்க. அவர் எவிக்டன்னு சொன்னதுக்கப்புறமா வீட்டில் கூடிய பாவனிலாம் பயங்கரமாக கதறிட்டாங்க. இந்தா என் காயினை வச்சுக்கோ, நீ சேஃப் ஆகிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாங்க. பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் போட்டியாளர்களில் முக்கால்வாசி பேர் அபிஷேக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு சில ஆண் போட்டியாளர்கள் தான் அவரை பிடிக்காம அவரோட கேரக்டர் பிடிக்காம சப்போர்ட் பண்ணாமல் சரி விடுமாச்சா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஆறுதல் மட்டும் சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக வெளில வந்திருக்கூடிய அபிஷேக் ராஜா ஒரு சில விஷயங்களை ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காராம். அதில் அவர் பேசும்போது சொன்ன முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ்க்கு வரும்போதே டாப் ஃபைவ்ல வரணும் அப்படின்னு எய்ம் பண்ணி தான் நான் வந்தேன். என்னோடய எய்ம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா என்னோடய கேம் பிளானை ஸ்டார்ட் பண்ணான்னு இருந்தேன். ஆனால் உள்ளே போய் சுச்சுவேஷனை பார்த்ததுக்கப்புறம் டே ஒன்லேருந்து என்னோடய கேம் பிளானை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ஒரு விஷயத்தை தான் நான் மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. நான் மற்றவங்களை பற்றி அதிகமாக அனலைஸ் பண்ணி அவங்கள பற்றின கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் என்னை பற்றி அனலைஸ் நான் எடுக்காமல் விட்டுட்டேன். நான் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 20 நாட்களுமே நானாக தான் இருந்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. எந்த ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் என்னோடய முழு எஃபர்ட்டை போட்டு நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இருந்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. என்னோடய இப்படிப்பட்ட எவிக்ஷனை நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சூப்பராக தான் கேம் விளையாண்டேன். பல விஷயங்களை ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணாலும் நான் எந்த இடத்துல தப்பு பண்ண அப்படிங்கிற விஷயத்த என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா மக்களுக்கு என் மேலே வெறுப்பு வரதுக்கு காரணமும் என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. எனக்கு கான்ஃபிடென்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் எப்படி விளையாடப்படுறத பார்க்கும்போதே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டனோ அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. நான் இந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக டாஸ்க் விளையாண்டும் மக்கள் என்ன வெளில அனுப்பியிருக்காங்கன்னா கண்டிப்பாக மக்கள் ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு சொல்ல ஆசைப்பட்றாங்க. அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பயணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் ராஜா தெரிவிச்சிருக்காராம். கடைசி வரைக்கும் இருந்து டைட்டில் வின் பண்ணணும் ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வெளியில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நீ காயின் எடுத்துக்கோ, உன்னை சேவ் பண்ணிக்கணும், என் மேலே அன்பு காமிச்சாங்க. அந்த அன்பே எனக்கு ரொம்ப போதும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளில வந்ததுக்கப்புறமா நான் பிரியங்காவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு கண்டஸ்டண்ட்டாகவும் ஒரு அக்காவாகவும் நல்ல ஃப்ரெண்டாகவும் எனக்கு வீட்டுக்குள்ள அவங்க இருந்திருக்காங்க. பல இடங்களில் எப்போ அவங்க என்னை மிஸ் பண்ணுவாங்க, வெளியில் வந்ததுக்கப்புறமும் நானும் அவங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ் டைட்டில் எனக்கு அப்புறமா தாமரை செல்வி அவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ தாமரை செல்வி இந்த டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. நிரூப் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கான பிளேயர். கூடிய சீக்கிரம் அவரோட கேம் பிளேயை பார்க்க தான் போகிறீங்க. ராஜு ஜெயமோகன், இமான் அண்ணாச்சி, சுருதி இவங்க எல்லாமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. அக்ஷராவும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பிளேயர் தான். மக்கள்கிட்ட அவங்களோட முகத்தை இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் டாஸ்க்லாம் ரொம்ப சீரியஸாக போகும்போது அவங்கள பற்றியான உண்மை முகம் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரியும் அபிஷேக் ராஜா அவரோட பிக் பாஸ் அனுபவத்தை பற்றியும் சில ஹவுஸ்மேட்ஸை பற்றியும் ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.